தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளபறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மேகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். சிவாய நமை என்று சிந்தித்திருப்பவர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடியில்லாத வாழ்வு உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொளி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகள் வெற்றிகள் நாம் தொடங்குகின்ற காரியங்களெல்லாம் நிறைவேற பிறையருளும் குருவருளும் பூர்ணமாக கிடைக்க பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் நமக்கு வித்தைகளை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்கள் இவருடைய அன்பையும் ஆசியையும் நாம் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமைந்துவிடும். இந்த இறையருளை நாம் பூர்ணமாக பெற வேண்டும். ஆலய வழிபாடுகள் நாம் செய்கின்ற பொழுது சர்வே ஜனாகாம் சிக்கினோம் பவந்து எல்லா மக்களும் இன்புற்று வாழ வேண்டும். யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்கின்ற வகையிலே பரந்த எண்ணங்கள் பரந்த சிந்தனைகளோடு நாம் இறை பிரார்த்தனைகளை ஈடுபட வேண்டும். இறைவனை வழிபாடு செய்கின்ற பொழுது நம்முடைய மனம் ஒருநிலைப்பட வேண்டும். ஐம்புலன்களையும் ஒருவழிப்படுத்தி இறை பிரார்த்தனையிலே ஈடுபடுகின்ற பொழுது நிச்சயமாக நாம் எண்ணுகின்ற எண்ணங்களெல்லாம் நமக்கு பூரணத்துவமாக கிடைப்பதற்கு இறைவனுடைய பரிபூர்ணமான திருவுளெல்லாம் நமக்கு வந்து சேரும். நாம் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்கின்ற பொழுது நாம் ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது வெறுங்கையோடு போகக்கூடாது. இறைவனுக்கு அர்ச்சனைக்கு வீடுகளிலே பூக்கின்ற பூக்கள் மலர்கள் மலர்கள் கிடைக்காவிட்டால் துளசி அருகம்புல்லு பில்வம் பொன்னச்சி போன்ற பத்திரங்களையாவது கொண்டு சென்று பூஜை வழிபாடுகளுக்கு கொடுக்க வேண்டும். அர்ச்சனைக்குரிய தேங்காய் வெற்றிலை பழம் பாக்கு கற்பூரம் இவற்றை கொண்டு செல்ல கொடுக்கின்ற பொழுது அங்கே ஏற்றப்படுகின்ற தீபங்களுக்கு எண்ணெய் கொண்டு சென்று கொடுக்கின்ற பொழுது அந்த ஒளி அங்கே ஏற்றப்படுகின்ற பொழுது என்னுடைய வாழ்விலே
மங்களமும் ஆனந்தமும் சந்தோஷமும் பெருகி என்னுடைய வாழ்விலும் ஒளிமயமான வாழ்வு கிடைக்கின்ற வகையிலே இறைவனுக்கு நாம் ஒளியேற்றியிருக்கிறது. இவ்வாறான இந்த இறை வழிபாடு நாம் ஈடுபடுகின்ற பொழுது, ஆலயங்களுக்கு நாம் செல்லுகின்ற பொழுது, நமது சமய கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களை எடுத்து கூறுகின்ற வகையிலே ஆடைகள் அணிந்து செல்ல வேண்டும். நாகரீக உடைகளோடு ஆலயங்களுக்கு செல்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது நாம் ஆசாரசீலராக செல்ல வேண்டும். நம்முடைய கலாச்சார உடைகள், ஆண்கள் வேட்டி சாலை அணிந்து செல்ல வேண்டும், தாய்மார்கள் பற்றி சேலை அணிந்து செல்ல வேண்டும், இளம் பிள்ளைகள் பாவாடை தாவணி அணிந்து செல்ல வேண்டும். இவ்வாறு எங்களுடைய கலாச்சார உடைகளோடு நாம் செல்லுகின்ற பொழுது இந்த இறை வழிபாட்டிலே ஆழ்பாதி ஆடை பாதி என்று சொல்வார்கள். இவ்வாறு நாம் வழிபாடுகள் செய்கின்ற பொழுது எல்லா விதமான சிறப்பும் நமக்கு கிடைக்கும். நாம் எப்படி வேணுமானாலும் ஆலயங்களுக்கு போகலாம் என்கின்ற நிலை வந்திருக்கின்றது. இன்று பலருக்கு ஆலயங்களுக்கு செல்ல முடியாத சூழல். இதை நாம் ஆலய வழிபாடுகளுக்கு செல்லுகின்ற பொழுது நம்முடைய பண்பாட்டு உடைகளோடு நாம் செல்ல வேண்டும். தலைவிதி கோலத்தோடு ஆலயங்களுக்கோ எந்த காரியங்களும் மங்கள காரியங்களுக்கு தலைவிதி கோலத்தோடு செல்லக்கூடாது. இப்போ கல்யாண வீட்டில் பார்த்தாலும் தலைவிதி கோலம், ஆலயங்களிலே பார்த்தாலும் தலைவிதி கோலம். இது ஒரு நாகரீகம் என்று எண்ணிக்கொண்டு நாம் தவறான காரியங்களை செய்கிறோம். தலைவிதி கோலத்தோடு எந்த இடத்திலும் ஒரு மங்களமான நிகழ்வுகள், திருமணங்களோ கிரகப்பிரவேசங்களோ ஆலய வழிபாடுகளிலோ நாம் செல்லக்கூடாது. வீட்டிலேயே தலைவிதி கோலத்தோடு இருந்தால் லட்சுமி வீட்டை விட்டு போயிடுவாளாம். லட்சுமி வீட்டை விட்டு போயிட்டா அக்கா வீட்டுக்குள்ளே வந்துடுவாள், மூத்த தேவி மூதேவி வந்து விடுவாள். எனவே இந்த தலைவிதி கோலம் இல்லாமல் நாம் நம்முடைய கலாச்சார விழுமியங்களை அடுத்த சந்ததிக்கு கூறுகின்ற வகையிலே கலாச்சார உடைகளை அணிந்து ஆலய வழிபாடுகள் செய்து இறைவருடை பூரணமாக பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், சர்வதேச இந்து மத குறிப்புகளிடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சிக்கினோம் பவந்து சமஸ்த சன்மங்களான் சம் சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்வு கொள்கின்றேன். புனித வாரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் இந்நாட்களிலே ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்வின் இறுதி கட்டங்களை தியானித்து கொண்டிருக்கின்றோம். அதாவது ஆண்டவர் இயேசு தம்முடைய சீடர்களோடு பாஸ்கா விழாவை கொண்டாடுவதற்கு ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கின்றார். இந்த பாஸ்கா விழா ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்வில் வெறுமனே ஒவ்வொரு வருடமும் கொண்டாடுகின்ற விழாவாக அல்லாமல், இந்த பாஸ்கா விழா என்பது அவருடைய வாழ்வாகவே மாறுகின்ற ஒரு நிலைப்பாடு. விடுதலை பயணத்திலே அவர்கள் இஸ்ராயல் மக்கள் கடவுளால் மீட்கப்பட்டார்கள் என்பதை நினைவுபடுத்துவதற்காக அவர்கள் விரைவாக உண்ட உணவு, அந்த உணவிலே அவர்கள் விடுதலை உணர்வோடும் இயக்கத்தோடும் கலந்து ஆண்டவருடைய பராமரிப்பையும் வல்லமையையும் உணர்ந்தவர்களாக அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள், விடுதலை பெற்றார்கள் என்ற அந்த மாபெரும் நிகழ்வை உணவு பரிமாற்றத்திலே அவர்கள் அனுபவித்தார்கள். இவ்வாறான இந்த பாஸ்கா விழாவிற்கு ஆயத்தங்கள் செய்கின்ற வேளையில் இயேசு தம்முடைய சீடர்களை எல்லாம் அனுப்பி தேவையான ஆயத்தங்களை அவர் ஒரு இடத்திலே அங்கு செய்து கொண்டிருக்கின்றார்.
இந்த பாஸ்கா விழாவுக்காக அவர்கள் இறுதி இரா உணவு உண்பதற்கு முன்னதாக ஆண்டவர் இயேசுவினுடைய உள்ளத்திலே இந்த சீடர்கள் அறியாத பெரும் தாக்கமும் உணர்வும் அங்கலாய்ப்பும் ஆவலும் வேதனையும் வலிகளும் இவற்றை சுமந்தவராக இருக்கின்றார். அவர் படையிருக்கின்ற பாடுகளினுடைய வலியிலும் பார்க்க உளரீதியாக உணர்வு ரீதியாக அவர் பட்ட வலி அதிகமானதாக இருக்கின்றது. இந்த உணர்வு ரீதியாக அவர் பட்ட வேதனைகளிலே மிக மிக முக்கியமானதானதாக இருப்பது அவருடைய சீடனாக மூன்று வருடம் அவரோடு உண்டு குடித்து அவருடைய போதனையெல்லாம் கேட்டு அவருடைய புதுமைகளையெல்லாம் பார்த்து அவருடைய வழிநடத்துதலிலே உருவாக்கத்திலே வளர்ந்த ஒருவன் யூதாஸ் ஸ்கரியோத் என்பவன் காட்டி கொடுக்கப் போகின்றான். அந்த யூதாஸ் ஸ்கரியோத்தை பற்றித்தான் அவர் வேதனைப்படுகின்றார். தன்னை வெறுப்பவர்கள், தன்னை புரிந்து கொள்ளாதவர்கள், தன்னை அறியாதவர்கள் தனக்கு இந்த மரண தண்டனையை அல்லது மரணத்தை அவர்கள் தண்டனையாக கொடுக்கப் போகின்றார்கள், தன்னை சாகடிக்கப் போகின்றார்கள், தன்னை பிடிக்கப் போகின்றார்கள், தன்னை துன்புறுத்தப் போகின்றார்கள். இந்த வேதனைகளிலும் பார்க்க தன்னோடு இருந்தவன், தன்னோடு உணவருந்தியவன், தன்னுடைய அன்பையும் நட்பையும் சுவைத்தவன் தன்னை காட்டி கொடுக்கப் போகின்றான் என்பது அவருடைய மனதிலே தாங்க முடியாத வேதனையாக இருக்கின்றது. மனித உறவுகளிலே நாம் அன்பு செய்யப்படவும் ஏற்றுக்கொள்ளப்படவும் புரிந்து கொள்ளப்படவும் விரும்புகின்றோம். இங்கு ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக, புரிந்து கொள்வதற்கு பதிலாக, அன்பு செய்வதற்கு பதிலாக ஒருவர் மற்றவரை காட்டி கொடுக்கின்றோம். ஒருவர் மற்றவருக்கு துரோகம் செய்கின்றோம். ஒருவர் மற்றவருடைய வாழ்விலே குறுக்கிட்டு அவரை பற்றி அவருடைய நற்பெயருக்கு அவருடைய களங்கம் அறிவிக்கின்றோம். அவருடைய வாழ்வை குட்டிச்சுவராக்க விரும்புகின்றோம். அவரை நாங்கள் தள்ளிவிட விரும்புகின்றோம். அவர் வேண்டாம், எனக்கு தெரியாது என்று சொல்லி நாங்கள் ஒதுங்கி விடுகின்றோம். அது மட்டுமல்ல, நாங்கள் எதிராளிகளோடும் அந்நியர்களோடும் சேர்ந்து எங்களுடைய சொந்தங்களை காட்டி கொடுக்கின்றோம். எங்களுடைய சொந்தங்களுடைய வாழ்விலே, அவர்களுடைய உரிமை வாழ்விலே, அவர்களுடைய வளமையான வாழ்விலே, அவருடைய முன்னேற்றத்திலே நாங்கள் அவர்களுடைய துரோகிகளாக மாறுகின்றோம். இப்படிப்பட்ட துரோகங்களும் காட்டி கொடுப்புகளும் கை நெகிழ்தலும் புறக்கணிப்பும் எங்களுடைய மனித உறவுகளிலே நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். இதுதான் இயேசுவினுடைய வாழ்வில் அவர் பட்ட வேதனைகளினுடைய ஒரு முக்கியமான அங்கமாக இருக்கின்றது. தன்னை தன்னோடு உண்டவன் தன்னை காட்டி கொடுக்கப் போகின்றான் என்று. இந்த யூதாஸ் கரியோத்து அன்று இயேசுவினுடைய வாழ்வில் கலந்து கொண்ட சீடர்களுள் ஒருவன் மட்டுமல்ல, அப்படிப்பட்ட குணாதிசயங்களை தாங்கியவர்களாக இன்றும் எங்கள் மத்தியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதைத்தான் ஆண்டவர் இயேசு இந்த புனித வாரத்திலே எங்களை ஆராய்ந்து பார்த்து, எங்களுடைய மனநிலையை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து, எங்களுடைய சிந்தனைகளையும் திட்டங்களையும் ஆராய்ந்து பார்த்து, எங்களுடைய விருப்புகளையும் ஆசைகளையும் ஆராய்ந்து பார்த்து, எங்களுடைய நடத்தைகளையும் நாங்கள் செய்கின்ற திட்டங்களையும் ஆராய்ந்து பார்த்து எங்களுடைய வாழ்விலே மனமாற்றங்கள் எழ வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார். எனவே நாங்கள் யாரும் ஒரு யூதாசாக இருக்க வேண்டும் என்று விரும்புவதில்லை. ஆனால் அப்படி அறிந்தும் அறியாமலும் நாங்கள் செயல்படலாம். பல்வேறு நோக்கங்களுக்காக செயல்படலாம். சில சுய லாபங்களுக்காக எங்களுடைய சில சில பதவிகளையும் பட்டங்களையும் தக்க வைக்க வேண்டும் என்பதற்காக, எங்களுடைய வியாபாரம் பிழைத்து போகக்கூடாது என்பதற்காக, அல்லது நாங்கள் மற்றவர்கள் எங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கலாம் என்று சொல்லி அவர்களுக்கு பயந்து நாங்கள் துரோகிகளாக காட்டி கொடுப்பவர்களாக மாறலாம். எனவே நானும் நீங்களும் இந்த நாளிலே எங்களுடைய வாழ்வை ஆராய்ந்து இந்த இறைவன்
அவருக்கு அவருடைய உள்ளத்துக்கு வலி கொண்டு வருகின்ற வேதனை கொடுக்கின்ற இந்த யூதாசுக்குரிய குணாதிசயங்களிலே இருந்து நாங்கள் விடுபடுவோம், மனம் மாறுவோம், எங்களை மாற்றிக்கொள்வோம். நாங்கள் தூய சிந்தனையோடும் நல்ல எண்ணத்தோடும் எங்களுடைய பங்களிப்பை செய்ய வேண்டும் என்ற ஆவலோடும் நாங்கள் மீண்டும் எங்களுடைய வாழ்விலே பிறப்பதற்கு ஆண்டவருடைய உண்மை சீடர்களாக பிரமாணிக்கமுள்ள சீடர்களாக வாழுவதற்கு இறைவனிடம் அருள் வேண்டுவோமாக. ஆமேன். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஆலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயீன். அன்புள்ள நேயர்களே, சகோதரர்களே, இன்றைய காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நமது நாள் உதயமாகின்ற போது நல்ல மனதுடையவர்களாக, நல்ல பண்பாடுள்ளவர்களாக நாம் நமது நாளை தொடங்கி வைக்க வேண்டும். இன்றைய நாளிலே நான் உங்களுக்கு சொல்ல வருகின்ற ஒரு நற்செய்தி என்னவென்று சொன்னால், நாம் எப்பொழுதும் உண்மை பேசுகின்றவர்களாக இருக்க வேண்டும். உண்மையாளர்கள் எப்பொழுதும் சமுதாயத்திலே மேம்பட்டவர்களாக, கண்ணியமடைந்தவர்களாக இருப்பார்கள் என்பதில் நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை. எல்லா சமயங்களும் உண்மை பேசுதல் என்பதை வலியுறுத்துகின்றனவாக இருக்கின்றன என்பது நம் எல்லோருக்கும் தெரியும். அந்த வகையிலே இஸ்லாத்தை பற்றி எடுத்துச் சொல்வதானால், நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், உமக்கு பாதகம் ஏற்பட்டாலும் கூட நீ உண்மையே உரைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே அவர்களால் பயிற்சி அளிக்கப்பட்ட தோழர்கள் அனைவரும் உண்மை பேசுகின்றவர்களாக இருந்தார்கள் என்று வரலாறு நமக்கு சொல்கின்றது. அது மாத்திரமல்ல, உண்மை பேசியதால் அந்த சமுதாயத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றங்களை எல்லாம் நாம் வரலாறுகளிலே காணக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். திருமறை குர்ஆனும் கூட வக்கூனு மஅஸ்ஸாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களோடு இருங்கள் என்று சொல்லுகின்றது. அதனால் நமது பிள்ளைகளை நாம் சிறு பருவத்திலிருந்து வளர்த்திருக்கும் போது, பயிற்சி கொடுக்கின்ற போது, அவர்கள் உண்மை உரைக்கின்றவர்களாக இருக்கக்கூடியவர்களாகவே அவர்களுக்கு நாம் பயிற்சி கொடுக்க வேண்டும். நாம் எந்த காரணம் கொண்டும் நமது பிள்ளைகள் உண்மைக்கு மாறான இந்த செய்திகளையும் பேசுகின்றவர்களாக இருக்கக்கூடாது. அதனால் சமுதாயத்திலே உயர்வும் கண்ணியமும் மேம்பாடும் நமக்கு உண்மை பேசுதலை கொண்டு ஏற்படுகின்றது என்பதை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். உண்மை பேசுவதால் சமுதாயத்திலே அமைதியும் சமாதானமும் நல்லுறவும் ஏற்படும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. அத்தகைய சமுதாயத்தவர்களாக நம் அனைவரையும் வல்ல இறைவன் ஆக்கியருள்வானாக. வ ஆஹிர் தஃவானா அனில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.